வணக்கம் மாஸ் அந்த திருவிழத்தோடைய விமர்சனத்தோடு வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் அஞ்சானுக்கு அப்புறம் வரப்படம் பார்த்திங்கன்னா பயங்கர எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஏன்னா அதில் வந்து ஆன பிரச்சனைகள் ஜாஸ்தி ஸோ கொஞ்சம் ஷோல்டர் மேலே வந்து நிறைய வெயிட்டை தூக்கி போட்டு தான் சூர்யா நடிச்சிருக்காரு அதை பார்த்தாலே தெரியுது ஏன்னா ஒரு டான்ஸ் ஆகட்டும் ஒரு ஃபைட் ஆகட்டும் பேசுகிற டைலாக் ஆகட்டும் எல்லாத்துலேயும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு கொஞ்சம் அப்படியே பல இருக்கிட்டு அந்த டான்ஸ் ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது எஃபர்ட் அந்த மூஞ்சி மாறுறது வந்து தெரியுது அது வந்து அது சக்ஸஸ் காண்டி பண்ணியிருக்காரு ஸோ அது நல்ல விதத்தில் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து எடுத்துருக்கிற ப்ளாட் அப்படிங்கிறது யாருமே யோசிக்காத ஒரு பிளாட்டு அதாவது யோசிக்காத ஒரு பிளாட்னா வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன படத்துக்கு வந்து இந்த பிளாட் ஈஸியாக யோசிச்சிடலாம் ஒரு ஹாரர் சம்திங் மிக்ஸடு ஒரு ஒரு வீடு கொண்டு போய்ட்டு அதில் நாலு பேருக்கு குத்த வச்சு அதுக்குள்ளே ஒரு பேய வச்சு அப்புறம் பிரச்சனை பண்ணி அப்புறம் பேயை கொண்டு இல்லை பேயை சால்வ் பண்ண ஏதாவது மந்திரம் விட்டு சால்வ் பண்ணி வெளில வந்திருக்கலாம் பட் அதெல்லாம் இல்லாமல் அது ஹாரர் அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட்டாக ஒரு மெயின் எலிமெண்ட்டாக வச்சுக்கிட்டு அதை சுற்றி வந்து இருக்கிற கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து பின்னி அதுக்கு வந்து ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குள்ள ஒரு காமெடிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குள்ள ஒரு ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேரக்டர் ரோல்ஸ்க்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு மிக மிக கஷ்டம் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறது மிக மிக கஷ்டம் பட் அதை கண்டுபிடிச்சி அது கரெக்டான அந்த ப்ரப்போஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொண்டு போயிருக்கிற டேரக்டர் வெங்கட் பிரபு அவர்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து பெரிய வாழ்த்துக்கள் அதே மாதிரி வாழ்த்து வந்து நிச்சயமாக பிரேம்ஜி அபரனுக்கு வந்து போயே ஆகணும் ஏன்னா வழக்கமாக படத்தில் பார்த்திங்கன்னா சில பல சில பல சீன்கள் வந்து நல்லா இருப்பார் பட் சில என்னடா ரிட்டேட்டிங்காக இருக்கார் அப்படின்னு வந்து தோணும் ஜென்ரலாக தான் உண்மை பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணி அந்த ரோல் அப்படிங்கிறது ரொம்ப கால்குலேட்டடாக அதே மாதிரி வந்து ஜஸ்ட் நாட் ஒன் வே ஸ்ட்ரீட் மாதிரி இல்லாமல் எப்படின்னா இவரும் சூர்யாவை அப்ரிஷியேட் பண்ணுவார் சூர்யாவும் அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார் இவர் இவர் கடையில் நடக்கிற அந்த காமெடி அப்படிங்கிறது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கிற அந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பிரேம்ஜியோட கேரளில் வந்து இது ஒரு நல்ல படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி வந்து சட்டலான ரோல்ஸ் வந்து அவர் இன்னும் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை என்னோடய டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது நயன்தார் அவர்களை வந்து இன்னும் வந்து ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து நிறையா கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூப்பராக ஆல் சூப்பராக இருக்காங்க லவ் சீன்ஸ்லாம் நல்லா போகுது பட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா வந்து ஃபீமேல் ஆடியன்ஸ் வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நிறையா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே மாதிரி தான் மொட்டர் ராஜேந்திரன் ஸ்ரீமான் எல்லாமே எல்லாருமே அவங்கவுங்க போர்ஷன் அவங்க போர்ஷன்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா டபால்னு உருந்து சிரிச்சிருவோம் சூப்பராக பண்ணுவோம் ஸ்ரீமான்லாம் சின்னவர்கள் தான் பட் ஆனால் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி தான் மொட்டராஜேந்திரனும் மொட்டராஜேந்தர் வந்தாலே அப்படியே சிரிப்பு இது இதுவந்து அவங்களாம் கொஞ்சம் விளாங்காட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு மொத்த ஒரு செகண்ட் ஆஃப் போக வந்து ரொம்ப ஃபோக்கஸ் வந்து சூர்யா பக்கம் வந்து ரொம்ப திரும்புகிற மாதிரி ஒரு ஒரு தோணுச்சு பட் இருந்தாலும் வந்து அதில் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அதே மாதிரி இந்த படம் வந்து பயங்கர ஒரிஜினல் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இல்லை இன்ஸ்பிரேஷன்ஸ் அங்கே இங்கே இங்கே எங்கே இது இந்த படமாக இருக்குமோ அந்த படமாக இருக்குமா அப்படின்னு டக்குன்னு யோசிக்க வச்சிடுறாரு வெங்கட் பிரபு பட் ஆனால் வந்து அது வந்து ரொம்ப இன்டெலெக்சுவல்ஸு உக்காந்துக்கிட்டு ரொம்ப ஓவர் இங்கிலீஷில் பேசுகிறவங்களுக்கு அது தோணலாம் பட் இன்றைக்கி ஊர் சைடில் இருக்கிற ஒருத்தரோ இல்லை ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தரோ வந்து தேட்டருக்கு போய் உட்காந்து பார்க்குறப்ப அதெல்லாம் தெரியாது அவருக்கு அந்த எண்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருந்ததா பார்த்தாரா ஒரு ஐம்பது ரூபாய் எண்பது ரூபாய் கொடுத்தாரா சந்தோஷமாக எல்லாம் வந்தாரா அப்படிங்கிறது அவருக்கு பெற்று அப்படிங்கிறப்ப வந்து இதுக்கு தேவையான லாஜிக் அதாவது தே ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான அத்தனை கமர்ஷியல் லாஜிக்கும் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் அதே மாதிரி வந்து ஃபைட் சீக்வன்சஸ் எக்ஸியூட் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து அதை வந்து ஒரு ஹாரர் எலிமெண்ட்டோட சேர்த்து அதை பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் பக்கத்தில் ஒரு ஃபைட் வரும் அதெல்லாம் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிற ரொம்ப சூப்பராக அதுலேயும் வந்து ஒரு சின்ன சிரிப்பை வைத்து பண்ணியிருக்கிற விதம் இல்லாமல் பழைய படத்தை ஞாபகம் ஞாபகப்படுத்துச்சு ஞாபகப்படுத்தி நல்ல வகையில் ஞாபகப்படுத்துச்சு அப்போ வந்து பார்த்திங்கனா காம்சாலாவே வந்து சிரிப்பு வரும் சண்டை இருக்க இடையில் ஒரு சிரிப்பு வரும் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன் இசை சங்கர் ராஜா பிறவி அந்த பாட்டு வந்து பிரபு ஷூட் பண்ண விதம் அதாவது அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கதை வந்து அப்படியே போகும் ட்ராவல் ஆகும் அது அப்படியே அழகாக முடிச்சிருப்பா அப்படி ஸோ அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லலாம் அதே மாதிரி வந்து இன்னொரு ஓப்பனிங் சாங் ஆகட்டும் பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ட்ரி பிஜிஎம் வந்து நல்லா இருந்துச்சு பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் ஒரு ரெண்டு ஷேட்ஸ் ஆஃப் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் அதில் ஒரு ஷேடு வந்து வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாரர் அண்ட் மியூசிக்னு வரும் அது வந்து ரொம்ப ரி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து எந்த குறையும் வந்து பிஜிஎம்ல வந்து நான் பெருசாக வந்து பார்க்க முடியலை காஸ்டியூம்ஸ் நீட்டான ஒரு காஸ்டியூம்ஸ் கேமரா நல்ல கேமரா நல்ல ஆங்கிள் ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து இந்த படத்தை காட்டுறதுக்கு அது ஒரு ஒரு நாச்சு மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து கேமரா பெரிய உதவி புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எடிட்டிங் ரொம்ப வந்து தாட்ஃபுல்லான எடிட்டிங் ஏன்னா டியூரேஷன் இவ்வளோ தூரம் குறைச்சி கொண்டு வந்தது வந்து பெரிய விஷயம் எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் கூட குறைச்சிருக்கலாம் பட் ஆனால் வந்து அது கரெக்டாக வந்து அந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்து பக்காவாக பேக் பண்ணி கொடுத்ததுக்கு வந்து எடிட்டர் பிரவீன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பட் ஆனால் என்னென்னாங்க இதெல்லாம் இருந்தாலும் படம் வந்து எப்படின்னா ஒரு சிங்கமோ இல்லை சூர்யாவோடைய வெற்றிப்படையை எதிர்த்தாலும் வந்து ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பார்க்கறப்போ ரெண்டாவது போகிறக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இதில் இருக்குது பட் அந்த லெவல்க்கு இல்லை மேபி அந்த ஹாரர் அப்படிங்கிறது வந்து அவங்க டச் பண்ணியிருக்கிறவங்காட்டிக்கு வந்து மேபி அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லையா வேறு என்ன வேறு என்ன எலிமெண்ட்டு ஆட் பண்ணலையா அப்படிங்கிற எனக்கு புரியல பட் அது வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சது அது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் ஆனால் வந்து ஜென்ரலாக வந்து எந்த வல்காரிட்டியும் இல்லாமல் ரொம்ப அழகாக குழந்தைகளையும் கூட்டு போய் தைரியமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இந்த படத்தை வந்து பாராட்டவே தோணுது அதுபோக வந்து ஒரு உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக வந்து தோணுச்சு ஒரு பாசிட்டிவான மெசேஜை வந்து சொசைட்டி கொண்டு போய் விடுறது வந்து நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் ஆக மொத்தத்தில்ங்க இந்த மாஸ் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன ஃப்ளாஸ்லாம் நிச்சயமாக இருக்குது பட் அதெல்லாம் வந்து ஓப்பன் மைண்டோடு போயிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னு அப்படின்னு போனால் நிச்சயமாக வந்து நம்ம கொடுத்த காசுக்கு வந்து நிச்சயமாக ஒருத்தாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சு தருவேன் தாராளமாக போங்க ஒரு தாட்டு போய் பார்க்கலாம் பார்த்துட்டு வந்து எந்த ஒரு ரெகெட்ஸும் இல்லாமல் திரும்பி வருவீங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடியவர்கள் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்